மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. இது போய் நீ போய் சொல்ற ராணி, அபார்ட்ல போய் மேல பழி போட பாக்குற. எங்க நான் எதுக்குங்க உங்க மேல பழி போடணும்? பார்த்த பழி பட்ட கஷ்டம் எல்லாம் பத்தாதா? இனிமேலாவது நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு பைத்தியக்காரி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவனா? ஆனா ஒரு கொலைய படிக்கிட்டு மொத்த நிம்மதிய குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. எனக்கு நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. நான் அப்படி ஒரு கொலைய பண்ணல பண்ணல பண்ணல. எங்க இப்ப தோணுதுங்க? நீங்க ஜனடிய சுட போயிருக்க மாட்டீங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு பிடிக்காதவ என் அக்கா தான். நீங்க அவளதான் கொலை பண்ண போயிருக்கீங்க. அத்தை வந்துட்டாங்க மாமா. வாணி வந்துட்டியா? நான் வந்துட்டேங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. வழி பூரா நானும் கேட்டுட்டு இருக்கேன். சூர்யா வாய் அடைஞ்சு உட்காந்துருக்கா, பாயிண்ட் பே அடைஞ்ச மாதிரி இருக்காரு. என்ன ஆச்சுங்க? என்னை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? யார் சொன்னாங்க? ஐயோ தயவு செஞ்சு பேசுங்க, யார் சொன்னாங்க? நான் சொல்லல. நீ சொல்ல வேணாம்னு சொன்ன எதையுமே நான் யார்கிட்டையும் சொல்லல. சத்தியமா நான் சொல்லலம்மா, உங்க வார்த்தையை நான் மீறுவேனா? எங்க நீங்களும் சொல்லல, அவரும் சொல்லலன்னா அப்புறம் என்ன கடவுள் வந்து சொன்னாரா? தெரியல வாணி, ஆனா சாமி சாமியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? கேக்குறேன்ல சொல்லுங்க, சாமியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? வாணி வாங்க போலாம். நீங்க வாணியை பாக்குறீங்க, ராணியை பாக்குறீங்க. இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்க போயிடக்கூடாது. இந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க, எங்களுடைய வாங்க. சரியா? எனக்காக நீங்கள் அது பண்ணுங்கள்.